தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, டிஎன்இஏ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷனுக்குரிய அப்ளிகேஷன் 24ஆம் தேதி நமக்கு முடிய போகுது ஆகஸ்ட்டில். ஸோ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தீங்க, ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்தீங்க, ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்கிற இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பற்றிய ஒரு வீடியோ தான் இது. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, எப்படி ரீ அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படின்ற விஷயங்களை தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான் கிரிட்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த டிஎன்இ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் நீங்கள் போட்டுறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறீங்க, அதுக்குரிய பேமெண்ட் கட்டி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு திரும்ப சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் நமக்கு வரும்பொழுது நீங்கள் அதை எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோ. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 5000 அந்த மாதிரி வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். 1000 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்க 1000, அதர் கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே வந்து 5000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சு நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் வரும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் சாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரெண்டாவது ரீ அரேஞ்ச். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ரீ அரேஞ்ச் ஆட் சாய்ஸ் அப்படின்றதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சாய்ஸ், அந்த பட்டன் மேலே டாப்பில் இருக்க போகுது உங்களுக்கு. அந்த ஆட் சாய்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் அதை வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக், பிரான்ச், காலேஜ் கோட் அண்ட் காலேஜ் நேம் இதெல்லாம் வரிசையாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் செலக்ட், எந்த டிஸ்ட்ரிக்டில் படிக்க போகிறீங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோயம்புத்தூரோ அல்லது சென்னையோ அல்லது மதுரையோ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ, எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற எல்லா காலேஜும் லிஸ்ட் வந்து அதில் காமிக்கும். பக்கத்தில் ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில், அந்த ஃபில்டர் ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், பிரான்ச்சஸ் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்க போகிறீங்களா, என்ன படிக்க போகிறீங்க அப்படின்றத அந்த பிரான்ச்சை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் பிரான்ச், அதுக்கப்புறம் வந்து காலேஜ் கோட். ஏன்னா அந்த பிரான்ச்சு எந்த காலேஜில் நீங்கள் படிக்க போகிறீங்கன்றது முக்கியம். ஸோ இந்த காலேஜ் கோட் எதுக்காக நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மூணு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேமில் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு காலேஜ் நினச்சிட்ருப்பீங்க, இது அந்த காலேஜ் தானே உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் அந்த காலேஜ் கோடு இருக்கும். அந்த காலேஜ் கோடை வச்சு தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒரு ஒரு காலேஜுக்கும் ஒரு கோடு இருக்கும். நீங்கள் அவங்க ஆட் கொடுக்கும்பொழுதே கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க எங்களோட காலேஜ் கோடு இது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு, பிரான்ச்சை செலக்ட் பண்ணிவிட்டு, காலேஜ் கோடு கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த காலேஜோ அந்த காலேஜ் நேம் இருக்கும், காலேஜ் நேமை செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் ஒன்று. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வர க்வெஸ்சன் என்னென்னா, சார் நான் வந்து இப்போ வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு பிரான்ச்சை நான் எடுத்துட்டேன், அந்த பிரான்ச் எந்த காலேஜில் இருக்கோ காலேஜ் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அது ஒன்று போதுமா அப்படின்னா நிச்சயமாக பத்தாது. ஸோ நீங்கள் வந்து எத்தனை டிஸ்ட்ரிக்ட் வேணால் எடுத்துக்கலாம், எத்தனை பிரான்ச் வேணால் எடுக்கலாம், எவ்வளோ காலேஜ் வேணால் எடுத்துக்கலாம், இதுக்கு வந்து லிமிட் கிடையாது. எதுவுமே வந்து லிமிட் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டட் இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். நீங்கள் அவ்வளோ எடுத்துக்க முடியும். எவ்வளோ வேணால் பிரான்ச்சஸ், என்னென்ன பிரான்ச்சஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ பிரான்ச்சஸ் எடுத்துக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணால் செலக்ட் பண்ணுங்கள், எந்த காலேஜ் வேணால் செலக்ட் பண்ணுங்கள், எந்த காலேஜ் நேம் வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் கோயம்புத்தூரில் தான் நான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, அல்லது மதுரையில் தான் படிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் மதுரையை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஸோ மதுரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மதுரையில் இருக்கிற எல்லா காலேஜ் லிஸ்ட்டும் அதில் காமிக்க போகுது. அந்தந்த காலேஜில் இருக்கிற என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கோ எல்லா பிரான்ச்சஸும் காமிக்க போகுது. ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஃபில்டர் ஆப்ஷனை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் வந்து ஃபில்டர் வந்து ஒரு காலேஜுக்கு போட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மதுரைக்கு இங்கே ஃபில்டர் போட்டுட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற காலேஜ் நேமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் தேடிட்டுருப்பீங்க. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற காலேஜ் நேமே வரமாட்டேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்டர் நீங்கள் மதுரைன்னு போட்டிருப்பீங்க, அதனால் அது மதுரை தான் காட்டிகிட்ருக்கும், கோயம்புத்தூர் காமிக்காது. அதனால் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் பிரான்ச்செலாம் செலக்ட் பண்ணுறது அந்த ஃபில்ட்ரேஷன், அந்த ஃபில்டர் ஆப்ஷனை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அந்த ஃபில்டர் ஆப்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக முடியும். நீங்கள் ஒரு 50 காலேஜ், 50 கோர்ஸ் கூட செலக்ட் பண்ணுங்கள், 100 கோர்ஸ் கூட செலக்ட் பண்ணுங்கள், அது எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ அது எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் ரைட் சைடில், க்ரீன் கலரில் ஆட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிகிட்டே வரீங்க. நீங்கள் வந்து எப்படி ஆடுனா, ஃபஸ்ட்டு ஒன்று எல்லாமே ஒரே டைமில் செலக்ட் பண்ண முடியாது.
இப்போ ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, ரெண்டு மூணு பிரான்ச்சை செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரே டைமில் செலக்ட் பண்ண முடியாது. ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு பிரான்ச்சு காலேஜ் நேம் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. திரும்ப அடுத்த டிஸ்ட்ரிக்டில் எந்த பிரான்ச் வேணும், என்ன கோடு, அந்த காலேஜ் கோடு, காலேஜ் நேம் என்ன, அதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஆடும் கொடுங்க. அல்லது வந்து ஒரு காலேஜை செலக்ட் பண்ணிட்டு ரெண்டு மூணு பிரான்ச்சை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆடுன்னு சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணால் உங்களால் பண்ண முடியும். கடைசியாக க்ரீன் கலரில் இருக்கிற அந்த ஆட் அப்படின்னு சொல்கிற அந்த பட்டனை ஃபுல்லாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பிரான்ச் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த லிஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். அதாவது டவுன்லோடட் மை சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் மேலே இருக்கும். ஸோ அந்த டவுன்லோடட் மை சாய்ஸ் லிஸ்ட்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த டவுன்லோட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நீங்கள் சாய்ஸ் செலக்ட் பண்ணிங்களே, ஆட் பண்ணிங்க இல்லையா, ஒரு 50 காலேஜ் வச்சுருக்கீங்க, 50 கோர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இதை 50 டோட்டலாக நீங்கள் ஒரு பேப்பரில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், அல்லது உங்கள் இமெயிலுக்கு சென்ட் பண்ணிக்க முடியும். எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பொறுமையாக உங்கள் வீட்டில் உட்காந்து, வீட்டில் இருக்கிறவங்கள பேரண்ட்டோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எதை நீங்கள் ஃபைனல் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ என்னென்ன படிக்க போகிறீங்க அந்த இடத்துல நீங்கள் முடிவு பண்ணுங்கள். முடிவு பண்ணதுக்கப்புறம் திரும்ப வெப்சைட்டுக்கு வாங்க. வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா ரீ அரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரீ அரேஞ்சுன்றது என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன வேணும், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த கோர்ஸ் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு 5 நீங்கள் செலக்ட் பண்ணுறது. அந்த ஃபஸ்ட்டு 5 மட்டும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை நீங்கள் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு 5 தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதை தாண்டி தான் வந்து நீங்கள் பரவாயில்ல, இந்த ஃபஸ்ட்டு 5 கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் 6வது 7வது எது வேணால் இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரெண்டாவது. அதனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை, ஃபஸ்ட்டு ஒரு 5 ஆப்ஷனை வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் விரும்புகிற கோர்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுதான் ரீ அரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. அந்த ரீ அரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா, மூவ் அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் ஒரு பட்டன் இருக்குது, அந்த மூவை வந்து அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அது மேலேயும் கீழே மூவ் ஆகும், அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். அப்போ வந்து நீங்கள் 4வது இருக்கிற கோர்ஸ் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை எடுத்து அப்படியே மூவ் பண்ணி ஃபஸ்ட்டில் வச்சுக்கலாம். 2வது இருக்கிறது 5வது இடத்துக்கு வரணும்னா அதை கிளிக் பண்ணி கீழே 5வது இடத்துக்கு எடுத்திங்கன்னா 5 இதில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரீ அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ரீ அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு சில கோர்ஸே தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் அப்படின்னு ஒரு பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, அந்த ரிமூவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக நீங்கள் எல்லாமே ரீ அரேஞ்ச் பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, இந்த 10 கோர்ஸ் தான் எனக்கு ஃபைனல் அப்படின்னு நீங்கள் நினச்சதுக்கப்புறம் லாக் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. லாக் சாய்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இது கெனாட் ரீஅரேஞ்ச், கெனாட் எடிட் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ரீஅரேஞ்ச் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது, அதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் லிஸ்ட்டு வரும். அந்த உங்களோட ரேங்கை பொறுத்து, ரேங்க் அந்த இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு அலாட்டட் வந்து வரும். அலாட்டட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் போட்டது வந்து அலர்ட் ஆயிருக்கா இல்லையா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் சாய்ஸ் ஃபில்லிங்கில். ஸோ அப்போ வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் லாகின் பண்ண, நீங்கள் எந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா நீங்கள் லாகின் பண்ணணும். ரைட்டிங்களா, உள்ளே போனதுக்கப்புறம் தான் நீங்கள் டிஸ்ட்ரிக்கு, பிரான்ச்சு இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃபில்டர் ஆப்ஷன். ஏற்கனவே சொன்னது, அந்த ஃபில்டர் ஆப்ஷன் மட்டும் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ காலேஜை செலக்ட் பண்ணாலும் சரி, ஃபைனலாக வந்து ஒரு 10 கோர்ஸோ 10 காலேஜோ வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் ஃபைனல் பண்ணிவிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி லாக் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். லாக் சாய்ஸ் கொடுக்கறது முன்னாடி ஒன்றுக்கு 2 தடவை நல்லா யோசித்து கரெக்டாக பார்த்துட்டு லாக் சாய்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. நீ என்ன உங்கள் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க ஆப்ஷனு அதுதான் ஃபஸ்ட்டு வரும். 2வது கொடுக்கறது தான் 2வது சாய்ஸில் போகும். நீங்கள் 5வது கொடுத்துருக்கிறத எனக்கு ஃபஸ்ட்டில் வரணும்னு நினச்சிட்டே உட்காந்திங்கன்னா அது வேலைக்காகாது. நீங்கள் மூவ் பண்ணி ஃபஸ்ட்டில் வச்சுருக்கணும், அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். ஸோ அதனால் அந்த ரீஅரேஞ்ச் பண்ணுறது கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.